Hello viewers, welcome to Mukukumanam Nakukurusi channel. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் கறி பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். பரோட்டாக்கெல்லாம் இது எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல கடாய் வெச்சிட்டேங்க. கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். இதல வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். மெலிசா கட் பண்ணி வெச்சிருக்கிற வெங்காயம் வறுத்துக்கலாம். உப்பு போட்டா சீக்கிரமா வெங்காயம் வதங்கும். அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளி நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இப்போ பார்த்தா இது மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் ஒரு வாட்டி கலக்கிக்கலாம். கொத்தமல்லி எடுத்துக்கிட்டால் அந்த இது இருக்கும், தண்டு பாகம் இருக்கும் இல்லையா, அந்த தண்டு இதில் போட்டால் ரொம்ப மணமாக இருக்கும். அதனால் கொத்தமல்லி தண்டு போட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ கேரட்டு, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மூடி போட்டுக்கணும். தண்ணி விட்டுருவாங்க எல்லோரும் இந்த நேரத்தில். தண்ணி விடக்கூடாது. மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் இது மாதிரி நல்லா இது வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கணும். அந்த பச்சை மணல்லாம் போயிடுச்சு. இப்போ ரொம்ப நல்லா கம கமன்னு மண்ணமாக இருக்குது. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.